हेलो फ्रेंड्स वेलकम टू एनएस कुकरी இன்னைக்கு நம்ம பீட்சா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா மூணு தக்காளி தேவை இது வந்து இந்த மாதிரி பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் பூண்டு வந்து ஏழு பல் தேவை பெருசுங்கிறதுனால நான் ஏழு எடுத்துருக்கேன் சின்னதுனால் நீங்கள் பத்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சதுக்கப்புறம் தக்காளியோட தோல் நீக்கி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதோட வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இது வந்து மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக இதை வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரிமைனிங் இருக்கிற பேஸ்ட்டை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஹாஃப் டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துருக்கோம் ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரூபா கெச்சப் பாக்கெட்டில் மூணு கெச்சப் சேர்த்துருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு 10-12 மினிட்ஸ் ஆகும் நல்லா இந்த மாதிரி திக்காகி வரத்துக்கு நம்மளோட பீட்சா சாஸ் ரெடி ஆகியாச்சு இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 7 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எங்கக்கிட்ட கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்